வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைல்ட் கார்டாக வந்த வர்ஷினிக்கு ஜாக்லின் அந்த ஆர்ஜே ஆனந்தி ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே புதுசாக இருக்கிறத நம்மளாலே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவங்க கேமையும் வந்து இதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து லைக் லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்குது, சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் வந்து மேபி அப்கமிங் வீக்ஸில் கேர்ள்ஸ் டீமுக்காக அவங்க விளையாடுவாங்க அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு பேரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வர்ஷினிக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அது கேர்ள்ஸ் டீம்கிட்ட இருந்தால் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்கள் நாமினேஷனில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் நம்மளுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்குது அப்படின்றப்ப கேர்ள்ஸ் டீம்கிட்ட தான் வந்து நீங்கள் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஃபைட் பண்ணணும். விச் மீன்ஸ் உங்களுக்கு டிசர்வ்டா அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு தான் ப்ரூவ் பண்ணுமே தவிர்த்து பாய்ஸ் டீமுக்கு ப்ரூவ் பண்ணி நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வந்து கெட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நம்ம கேர்ள்ஸ் டீமுக்காக விளையாடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பின்னா நீங்கள் 4-5 டாஸ்க் போய் வின் பண்ணிட்டு வந்தீங்க, அந்த நம்மளுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் பாய்ஸுக்கு எதிர்த்தா பேசுனீங்க அப்படின்னா தான் நீங்கள் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கெட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கேமும் பாதிக்கப்படலாம் அப்படின்றத வந்து ஜாக்லின் வந்து தெளிவாக சொல்கிறாங்க. நாட் ஓன்லி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், மற்ற எல்லா விஷயத்துக்கும் தான் அப்படின்றத தெளிவாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜே ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாய்ஸ் டீம் பக்கம் போனால் நான் வந்து விளையாடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஸ்வாப்பில் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா, அதாவது போகணும் அப்படின்னாலே நீங்கள் கேர்ள்ஸ் டீமோட ட்ரஸ்ட்டை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் டீம்கிட்ட நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ப்ரூவ் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து போகிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஓன்லி ஸ்வாப், ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன்சி டாஸ்க்குக்கு வந்து போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்காக கேர்ள்ஸ் டீமுக்காக உழைச்சிருக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க்கு போகிறோம் அப்படின்னா ஒரு நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்போ தான் வந்து உங்களால் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியும் எந்த ஒரு விளையாட்டுக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. சௌந்தர்யாக்கும் அதே அட்வைஸ் தான் கொடுக்கப்பட்டது. அடுத்த வாரம் வந்து அவங்க ஸ்வாப்பில் பாய்ஸ் டீமுக்கு வந்து போனாங்க. ஆனால் அங்கே போய் ஒன்றும் பண்ணல, அதுவே ஒரு விஷயம். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அங்கே போய் ஏதாவது கற்றுக்கிட்டு நான் வந்து நம்ம டீமுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வர்ஷினி சொல்கிறாங்க. பட் அவங்க எந்த அளவுக்கு கேமை பார்த்தாங்கன்னு தெரியல. இப்போ போனவங்க யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொடுக்கப்படல. ஈவன் ஜாக்லின்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் ஆட்டும் சரி எந்த விஷயமும் வந்து அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ ஒரு டமி பீஸாக தான் அங்கே போகணும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க எதை நம்பி நான் அங்கே போய் விளையாட கற்றுக்குவேன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. பட் ஆனந்தி இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களை அனுப்புறதா வேணாவா, ஸ்வாப்புக்கு நீங்கள் உங்களை அனுப்புறதா வேணாவா அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியும். அதுவும் வந்து யார் டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் தான், பாய்ஸ் டீம் பண்ண மாட்டாங்க, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வர்ஷினி வந்து ஓகே அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. மேபி அப்கமிங் வீக்ஸில் அவங்களோட கேம் வேறையாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.